ஜெயம் ரவியுடைய சைரன் அந்த படம் பிப்ரவரி 16ஆம் தேதி வேர்ல்டு விட தியேட்டர்ஸில் வெளியாகிறதாக நியூ போஸ்டரை வெளியிட்ருக்காங்க. ஆண்டனி பாக்யராஜ் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா, பரமேஸ்வரன், யோகி பாபு, சமுத்திரகன் இந்த படத்தெல்லாம் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு. சாம்சியஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நேம் நேற்று வரை. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜனவரி 29ஆம் தேதி வெளியாகிறதாக அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரோமோ வீடியோ வெளியிட்ருக்காங்க. அந்த ப்ரோமோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜெய் அனுமான் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் தொடங்கிட்டாங்க. சிம்புவுடைய STR 48 ஃபர்ஸ்ட் லுக் பிப்ரவரி 3ஆம் தேதி சிம்பு பர்த்டே ஸ்பெஷலா வெளியாக போகிறது. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். கட்டா குஸ்தி காம்போ மறுபடியும் இணையறாங்க. விஷ்ணு விஷால் மற்றும் டைரக்டர் செல்லா ஐயவு ஜாயின் பண்றாங்க. மறுபடியும் கமர்ஷியல் என்டர்டைனர் மூவி. இந்த படத்தை விஷ்ணு விஷாலுடைய விவி ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனது படமா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நடிகர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. தவின் தாமஸ் சோபின் ஷாயிர் பாவனா நடிக்கிறாங்க. டைரக்ஷன் லால் ஜேஆர். இந்த படம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. ஆவேசம் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜித்து மாதவன் டைரக்ஷன் பண்றாங்க. ஃபயத் வாசில், ராஜன் கோபு, மன்சூர் அலிகான், அசிஷ் வித்யார்த்தி, இப்சேஸ்டர், மிதுன் ஜெய்சங்கர், ரோஷன் ஷனவாஸ், நிதிடி நடிக்கிறாங்க. இந்த படத்தில் சுஷேன் ஷியாம் மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படம் April 11ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. 4 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. பிஜே நம்பியார் டைரக்ஷன் பண்ணுறாங்க. அர்ஜுன் தாஸ், காளிதாஸ், ஜெயராம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் இந்த வருடம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெளியாகும். இந்த பாய்ஸ் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சந்தோஷ் பி ஜெயக்குமார் டைரக்ஷன் பண்ணுறாங்க. சந்தோஷ் பி ஜெயக்குமார், சிவா சாரா, ஹர்ஷத், கேபிஒய், வினோத், யுவராஜ் ரெடின், கிங்ஸ்லி, நான் கடவுள் ராஜேந்திரன் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் அருண் கௌதம் மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்தை இந்த படம் February 16ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. டேவில் இருந்து பெருந்திணை சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படம் February 2ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. சிவகார்த்தியனுடைய SK21 பெண்டிங் போர்ஷன் ஷூட்டிங் நடக்கிறது. சிவகார்த்தியன் மென்ஷன் பண்ணியிருக்காரு, 80% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. படம் ரிலீஸ் Summer 2024 ஃபர்ஸ்ட் லுக் டீசர் சீக்கிரம் வெளியாகும்னு சிவகார்த்தியன் சொல்லியிருக்காரு. நரேனுடைய ஆத்மா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் நரேன், பாலசரவணன், காளி, வெங்கட், ஸ்ரீதா, சிவதாஸ், கனியா நடிக்கிறாங்க. மைஸ்டரி த்ரில்லர் இந்த படத்துக்கான ஜெனரு. தேவரா படம் April 2024 ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது. இந்த படம் போஸ்ட் பண்ட் ஆயிருக்கு. இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் வெளியாக போகிறது. VFX காரணமாக போஸ்ட் பண்ட் ஆயிருக்கு. ஜி பிரகாஷ் உடைய ரிபல் இந்த படம் March 22ஆம் தேதி வெளியாக போகிறது. இது அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. விஷாலுடைய ரத்னம் ஷூட்டிங்கு ப்ராப்பர் ஆயிடுச்சு. விஷால் ஹரி இருக்கிற ஸ்டில்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த ரத்னம் படம் April 26ஆம் தேதி வேர்ல்டு விட தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறதாக அபிஷியலாக நியூ போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. விஷால் இந்த போஸ்டர்ல மாசா இருக்கிறாரு. ரைட்டன் மற்றும் டைரக்ஷன் ஹரி, தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்றாரு. விஷால், பிரியா, பாணிசங்கர், சமுத்திரகனி, யோகி, கௌதம் மேனன் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. லால் சலாம் மாடி லஞ்சு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கிறது. இந்த படம் February 9ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஏஆர் ரமன் மியூசிக் பண்ணுறாரு. யோன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இளன் டைரக்ஷனில் கவின் நடிக்கிற. ஸ்டாரில் இருந்து இன்ட்ரோடியூசிங் ஜிமிக்கின்னு வீடியோ வெளியாகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விஜய் ஆண்டனியுடைய ஹிட்லர் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் டப்பாஸ் அப்படின்னு தான் இருக்கான சாங் நேம். இந்த சாங்கு வெளியாகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அயலான் படம் January 23ஆம் தேதி வரைக்கும் 75 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதாக அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அயலான் 2 படம் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சீக்வல் வரப்போகுது. அயலான் 2 படம் ஆரம்ப பட்ஜெட் 50 கோடி. VFX மற்றும் CGI முன்கூட்டியே ப்ரொடக்ஷன் குவாண்டம் FX மற்றும் KJR ஸ்டுடியோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சிவகார்த்தியனுடைய லைன் அப்ஸ் பார்த்தோம்னா SK21 ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் வார் மிலிட்ரி பேக் டிராப். இந்த படத்துக்கான ஜேனர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல. SK23 படம் ஆக்ஷன் என்டர்டைனர் இந்த படத்துக்கான ஜேனர். அயலான் 2 ரவிக்குமார் டைரக்ஷன்ல. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி இந்த படத்துக்கான ஜேனர். டைரக்டர் வெங்கட் பிரபுவுடன் பேச்சுவார்த்தை போகிறது. குட் நைட் டைரக்டர் விநாயகவுடன் பேச்சுவார்த்தை போகிறது. எச் வினோத் டைரக்ஷன்ல. சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன்ல தனுஷ் நடிக்க போறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் D51 பேருக்கு ஸ்டார்ட் ஆகும். டபுள் டக்கர் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகிருக்கு. இந்த படத்துல தீராஜ் நடிக்கிறாரு. வித்யாசாகர் மியூசிக் பண்றாங்க. இந்த படம் Summer 2024 ரிலீஸ் ஆக போகிறது. ஷாய்தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. மாதவன் மற்றும் ஜோதிகா காம்பும் ரொம்ப வருடத்துக்கு பிறகு இணைஞ்சிருக்காங்க இந்த படத்துல. ஆனா இந்த டைம் த்ரில்லர் இந்த படத்துக்கான ஜெனர். உலகநாயகன் கமல்ஹாசனுடைய KH 233 அபிஷியலாவே டிராப் பண்ணிட்டாங்க. RK5 அப்கமிங் மூவிஸ் மென்ஷன் பண்ணும் போது KH 233 படத்தை மென்ஷன் பண்ணல. டைரக்டர் எச் வினோத் லைன் அப்ஸ் பார்த்தோம்னா சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன்ல தனுஷ் நடிக்க போறாரு. கார்த்தி நடிக்கிற தீரன் அதிகாரம் 2 இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. யோகி பாபுவுடன் டிஸ்கஷன் அடுத்த படமா எந்த படம் சூஸ் பண்ணலான்னு போகிறது. பிரேமம் ரீ ரிலீஸ் ஆகிறது February month தமிழ்நாட்டில். வேலண்டைன்ஸ் டே மந்த் ஸ்பெஷலா தளபதி 69 படத்துல கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய வாட்டி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாத சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க தளபதி 69 படத்தை அப்படின்னு அதுவும் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தக் லைஃப் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அபிஷியலாக சொல்லிட்டாங்க. மணிரத்னம் டைரக்ஷன் பண்றாரு தக் லைஃப் படத்தை. இந்த வருஷம் April month ரிலீஸ் ஆக போகிற படங்களை பத்தி பார்த்தோம்னா சேன் விக்ரமுடைய தங்கலான் படமும், உலகநாயகன் கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 படமும், அஜித் குமாருடைய விடாமுயற்சி படமும், விஷாலுடைய ரத்னம் படமும், இந்த 4 படங்கள் இந்த வருஷம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக போகிறது. இன்னும் என்னென்ன படங்கள் April month ரிலீஸ் ஆக போகிறதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கங்குவா படம் ஏப்ரல்ல தான் ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது. அந்த படம் தள்ளி போகுது. சூரியுடைய கருடன் இந்த படத்துக்கான டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.